அத்தியாயம் 5. புலிகளின் போரியல் வளர்ச்சியும் நார்வேயின் சமாதான முயற்சியும். முல்லைத்தீவு சமர். சூரியன் கதிர் ரிவிரசா என்ற குறியீட்டு பெயருடன் பிரம்மாண்டமான அளவில் ஒரு படையெடுப்பை நிகழ்த்தி யாழ்ப்பாண குடாநாட்டின் வலிகாம பிரதேசத்தை கைப்பற்றிய போது சிங்கள இராணுவத்திற்கு மிகவும் தலைக்குனிவான பெரிய ஏமாற்றமே காத்திருந்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மண்ணிலும் அதன் தலைநகரான யாழ்ப்பாணத்திலும் பொதுஜனங்கள் எவருமே இருக்கவில்லை. சனசஞ்சாரமற்ற ஒரு பேய் நகரத்தையும் வெறிச்சோடிய கிராமங்களையும் கொண்ட ஒரு சூன்ய பிரதேசத்தையே சிங்கள இராணுவம் கைப்பற்ற முடிந்தது. விடுதலை புலிகளின் அறிவுறுத்தலுக்கு செபிசாய்த்து வலிகாமத்தின் ஒட்டுமொத்த சனத்தொகையாகிய 500,000 மக்களும் தென்மராட்சிக்கு புலம்பெயர்ந்தனர். ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள் பேரவலங்களை அனுபவித்தவாறு வலிகாம மக்கள் சனசமுத்திரமாக இடம்பெயர்ந்து செல்வார்கள் என சந்திரிகாவின் அரசும் அவரது ஆக்கிரமிப்பு படைகளும் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. விடுதலை புலிகளின் பிடியிலிருந்து யாழ்ப்பாண மக்களை விடுதலை செய்யும் நோக்குடனேயே யாழ்ப்பாணம் மீதான படையெடுப்பு நடைபெறுவதாக உலகடங்கிலும் ஸ்ரீலங்கா அரசு பரப்புரை செய்தது. ஆனால் யாழ்ப்பாண நகரவாசிகள் உட்பட வலிகாமத்தின் ஒட்டுமொத்தமான சனத்தொகையும் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்களின் பிடிக்குள் சிக்க விரும்பாது விடுதலை புலிகளுடன் சேர்ந்து தென்மராட்சிக்கு இடம்பெயர்ந்தது சிங்கள பேரினவாதிகளை தலைக்குனிய வைத்தது. சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவம் அடுத்ததாக தென்மராட்சி மீது படையெடுப்பை நிகழ்த்தும் என்பது விடுதலை புலிகளின் தலைமைக்கு நன்கு தெரியும். சிங்கள இராணுவத்துடன் தென்மராட்சியில் மோதுவதை தலைவர் பிரபாகரன் விரும்பவில்லை. அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ள பெருந்திரளான மக்களுக்கு அது பேராபத்தாக முடியும். அத்துடன் பிரபாகரனுக்கு தூர நோக்குடைய எதிர்கால போரியல் திட்டங்களும் இருந்தன. வன்னியை மையத்தளமாக கொண்டே எதிர்கால சுதந்திரப்போர் அமைய வேண்டும் என கருதிய அவர் தந்திரோபாய பின்வாங்கலாக தனது படையணிகளை வன்னி நோக்கி நகர்த்தினார். வன்னி மாநிலம் தனக்கே உரித்தான சிறப்புமிகு வரலாற்றை கொண்டது. வணங்கா முடிகளான வன்னி மன்னர்கள் ஆட்சி புரிந்த வீர மன்னது. வளமான நிலங்களும் நீர்த்தேங்கும் குளங்களும் அடர்ந்த பெரும் காடுகளும் நிறைந்த வன்னி நாடு வட தமிழீழத்தின் இதய பூமியாக விளங்கி வருகிறது. பிரபாகரனின் தலைமையில் புலிப்படை வீரர்கள் பயன்று வளர்ந்த மண் இதுதான். உலகத்தின் மிகப்பெரிய இராணுவம் ஒன்றை விடுதலை புலிகள் எதிர்த்து நின்று வென்றதும் இங்குதான். காட்டுப்புற கெரிலா போருக்கும் சரி, மரபு வழி பெரும் சமர்களுக்கும் சரி, இந்த மண் தமிழரின் விடுதலை போருக்கு உகந்த மண் என்பது பிரபாகரனுக்கு நன்கு தெரியும். புவியியல் அமைப்பை பொறுத்தவரை யாழ்ப்பாண குடாநாட்டையும் தென் தமிழீழ பிரதேசத்தையும் விட தரை வழி போருக்கு தகுந்த இடம் வன்னி என்பதை அவர் நன்கறிவார். ஆகவேதான் வன்னி மாநிலத்தில் நிலை கொண்டு நின்று அந்த நிலத்தை பாதுகாத்து அங்கு மையமான ஒரு பெரும் தளத்தை கட்டி எழுப்ப திட்டமிட்டார் பிரபாகரன். 1995 ஆண்டின் கடைசி பகுதியில் வன்னிக்கு இடம் மாறியதிலிருந்து தனது படைத்துறையை பலப்படுத்துவதில் விடுதலை புலிகள் இயக்கம் மும்மரமாக செயற்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பு யாழ்ப்பாண சமரில் தோல்வியடைந்து சிதைந்து விட்டது என சந்திரிகா அரசு பரப்புரை செய்து வந்த வேளையில் வன்னியில் பலம் பொருந்தி ஒரு தேசிய விடுதலை இராணுவத்தை கட்டியெழுப்பும் பணியில் வெகு தீவிரமாக உழைத்து வந்தார் பிரபாகரன். இந்த குறிக்கோளை அடைவதற்கு பரந்த அளவில் ஆட்சேர்ப்பும் நடைபெற்றது. புதிய படையணிகளை நிறுவி அவற்றை விரிவுபடுத்தியதோடு போர் பயிற்சி திட்டங்களும் மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டன. 1996 ஜூலை மாதம் வன்னியில் உள்ள ஒரு பாரிய சிங்கள படைத்தளம் மீது தாக்குதலை நடத்துவதற்கு பிரபாகரன் திட்டமிட்டார். அப்பொழுது நானும் எனது மனைவி அட்டேலும் கிளிநொச்சியிலிருந்து 10 மைல் தொலைவில் உள்ள ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் வசித்து வந்தோம். ஜூலை மாதம் நடுப்பகுதியில் ஒரு நாள் அதிகாலையில் எனது வீட்டுக்கு வருகை தந்தார் திரு பிரபாகரன். அவர் மிகவும் களைத்து போயிருப்பதையும் அவரது கண்கள் சிவந்து இருப்பதையும் அவதானித்தோம். தூக்கமற்ற பல இரவுகளை தனது தளபதிகளுடன் கழித்து வருவதாகச் சொன்னார். பெரியதொரு வலிந்து தாக்கும் போர் நடவடிக்கையை திட்டமிட்டு அதனை செயற்படுத்தும் நுணுக்கங்கள் பற்றி தளபதிகளுக்கு விளக்கப்படுத்தி வருவதாகச் சொன்னார். வழமையாகவே தாக்குதல் விவரங்கள் பற்றி நான் அவரிடம் கேட்டறிந்து கொள்வதில்லை. தாக்குதல் நடவடிக்கைகள் முடிந்ததும் முழு விவரங்களுடன் பிரபாகரன் என்னிடம் வருவார். தாக்குதல் சம்பவங்களை பத்திரிகை அறிக்கையாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரிப்பது என்னுடைய பொறுப்பாக இருந்தது. எந்த இராணுவ முகாம் எப்பொழுது தாக்குதலுக்கு ஆளாகப் போகின்றது என அவர் சொல்லவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. நடைபெறவிருக்கும் தாக்குதல் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று மட்டும் சொன்னார். ஆயினும் முல்லைத்தீவு பெரும் தலைமே விடுதலை புலிகளின் தாக்குதலுக்கு இலக்காகப் போகின்றது என்பதை வேறு வழிகளில் அறிந்து கொண்டேன். வேவு நடவடிக்கைகளின் மூலம் பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில்தான் எதிரியின் இராணுவ இலக்கு ஒன்று மீது தாக்குதல் திட்டத்தை பிரபாகரன் வகுப்பது வழக்கம். ஆழம் தெரியாது காலை வைக்கக்கூடாது என்ற பழமொழிக்கு ஒப்ப எதிரியின் பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்தே தாக்குதலில் இறங்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். இதனால் வேவு நடவடிக்கைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார்.
ஒரு படைத்தளத்தின் புவியியற் கட்டமைப்பு, பாதுகாப்பு வேலிகள், காவலரண்கள், கன்னிவெடி பகுதிகள், படைத்தளத்தின் உட்கட்டமைப்பு, எதிரியின் ஆட்பலம், ஆயுதபலம், பீரங்கி, மோட்டார் தளங்கள் இப்படியாக சகல தகவல்களையும் பெற்றதன் பின்னரே தாக்குதல் திட்டத்தை நெறிப்படுத்தினார் பிரபாகரன். முல்லைத்தீவு பெருந்தளம் மீது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரை வேவு பார்க்கப்பட்டது. ஆபத்துக்கள் நிறைந்த இந்த வேவு நடவடிக்கைக்கு கர்னல் தீபன் பொறுப்பாக இருந்தார். அச்சேட்டான வேவு தகவல்களின் அடிப்படையில் மிகவும் நுட்பமாக நெறிப்படுத்தப்பட்ட தாக்குதல் திட்டத்தை தயாரித்து முடித்தார் பிரபாகரன். விடுதலை புலிகளின் போரியல் வரலாற்றில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய முல்லைத்தீவு சமருக்கான நாளும் குறிக்கப்பட்டது. முல்லைத்தீவு படைத்தளம் 8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. கடலோரமாக அமையப்பெற்றிருந்த முல்லைத்தீவு நகரையும் அதன் சுற்றுப்புற கிராமங்களையும் உள்ளடக்கியதாக விஸ்தரிக்கப்பட்டிருந்த இப்பாரிய படைத்தளம் மிகவும் இறுக்கமான பாதுகாப்பை கொண்டிருந்தது. இயற்கை சூழலும் படைத்தளத்தின் பாதுகாப்புக்கு வலு சேர்த்தது. ஒருபுறம் இந்துமாக்கடல், மறுபுறம் நந்திக்கடல், இன்னொரு புறத்தில் வட்டவாக்கால் ஆறு. இவ்விதம் கடலும் நீரேரியும் ஆழமாக 3 புறமும் இயற்கையின் பாதுகாப்பும் ஒருபுறம் மட்டும் தரையுமாக இப்படைமுகாம் அமையப்பெற்றிருந்தது. முகாமின் வெளிப்பாதுகாப்பு வேலி 10 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டது. அப்பாதுகாப்பு வேலி உறுதியான காவல் அரண்களாலும் கன்னிவெடி திடல்களாலும் பலம் பெற்று இருந்தது. வெளி பாதுகாப்பு வளையத்தின் மையப்பகுதியில் கடலோரமாக 3 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டது உட்பாதுகாப்பு வளையம் ஒன்றும் அமையப்பெற்றிருந்தது. இது இரும்பு கோட்டை போன்ற அதி உயர் பாதுகாப்பை கொண்டது. தாக்குதல் நிகழ்ந்த அன்றைய தினம் 2 பட்டாலியன் படையினரும் பீரங்கி மோட்டார் அணிகளுமாக மொத்தம் 1600 துருப்புகள் படைமுகாமில் இருந்தனர். 1996 ஜூலை 18 அதிகாலை முல்லைத்தீவு பெருந்தளம் மீதான தாக்குதல் ஆரம்பமானது. மிகவும் உக்கிரமானதாக வெடித்த இப்பெரும் சமரில் இருதரப்பு சுடுகலன்களின் வெடி சக்தியால் முல்லைத்தீவு பிரதேசமே அதிர்ந்து கொண்டிருந்தது. சண்டை தொடங்கிய சில மணி நேரத்திற்குள் 8 முனைகளில் வெளிப்பாதுகாப்பு வேலியை உடைத்துக்கொண்டு புலிப்படை அணிகள் முகாமிற்குள் நுழைந்தன. கடலோரமான 2 முகைகளில் காவலரின் வரிசையை உடைத்தெறியும் பிரபாகரனின் புதுமையான அதிரடி தாக்குதல் திட்டம் கடற்புலிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மயிர்கூச்செறியும் இந்த வீர சாதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்தனர் கடற்புலிகள். முல்லைத்தீவு படைத்தளத்திற்கு பேராபத்து எழுந்துள்ளது என்றதை அறிந்ததும் வெற்றிலக்கேணியிலிருந்தும் பின்பு திருகோணமலையிலிருந்தும் ஸ்ரீலங்கா கடற்படை அணிகள் பொருது களத்திற்கு விரைந்தன. பராக்கிரமா என்ற தலைமை போர்க்கப்பலுடன் 7 டோரா அதிவேக சண்டைப்படகுகள், 2 தரையிறங்கு கலங்கள் உட்பட மொத்தம் 15-க்கும் மேற்பட்ட கடற்கலங்களை கடற்படை களத்திற்கு அனுப்பி வைத்தது. கடல் வழியான உதவிகளையும் தரையிறக்கத்தையும் தடுத்து நிறுத்தவும் பிரபாகரன் திட்டம் வரைந்திருந்தார். இதன்படி கரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் 5 கிலோமீட்டர் அகலத்திலுமாக வியூகம் வகுத்து அக்கடற்பரப்பில் கடற்புலி கலங்கள் சுற்றுக்காவலில் விடப்பட்டிருந்தன. இதனால் கடற்புலிகளின் பாதுகாப்பு வளையத்தை உடைத்து உதவி படைகளை தரையிறக்க சிங்கள கடற்படையினர் மேற்கொண்ட பகிரத முயற்சிகள் பலனளிக்கவில்லை. குண்டுவீச்சு விமானங்கள், போர் உலங்கு வானூர்திகளின் தாக்குதலுக்கு முகம் கொடுத்து கடற்படையின் பீரங்கி படகுகளுடன் போராடி கடல் வழியாக துருப்புகளை தரையிறக்கும் முயற்சிகளை முறியடித்தனர் கடற்புலிகள். முல்லைத்தீவு பெருந்தளத்தின் வெளிப்புற காப்பு வியூகத்தை உடைத்தெறிந்து தரை வழியாகவும் கடல் வழியாகவும் உட்புகுந்த விடுதலை புலிகளின் படையணிகள் ஆங்காங்கே அமையப்பெற்றிருந்த உப முகாம்களையும் உட்காவலரன்களையும் தாக்கி அளித்தனர். காலை 9 மணியளவில் சரியாக 8 மணி நேரமாக நிகழ்ந்த பயங்கர சண்டையின் பின்பு பிரதான முகாம் பகுதிக்குள் புயலாக நுழைந்த புலி வீரர்கள் தளத்தின் கட்டளை பணிமனை, பீரங்கி, மோட்டார், ஏவுதளங்கள், தொலைத்தொடர்பு நிலையங்கள், போர் தளபாட களஞ்சியம் ஆகியவற்றை கைப்பற்றினர். முகாமின் மையமாக அமைந்த கட்டிடப் பகுதிக்குள் எஞ்சிய சிங்கள படைகள் முடக்கப்பட்டிருந்தன. அத்துடன் தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் களைப்படைந்த தாக்குதல் அணிகளை மீளமைக்கவும் சிறு கால இடைவெளியை ஏற்படுத்தி கொடுத்தார் பிரபாகரன். படைத்தளத்தினுள் நிகழ்ந்த சண்டை தற்காலிகமாக ஓய்வடைந்த வேளையில் பிற்பகல் 2 மணியளவில் முகாமுக்கு தென்புற கரையோரமாக 3 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றிருந்த சிலாபத்தை பகுதியில் வான்வழி மூலம் மீட்பு படைகள் தரையிறக்கப்பட்டன. கடற்கரை மணற்பரப்பில் 300 மீட்டர் விட்டல் நிலப்பரப்பில் MI-17 ராட்சச உலங்கு வானூர்திகள் மூலம் சிறப்பு அதிரடி படையினர் தரையிறக்கப்பட்டனர். ஒரு புதிய போர் முனை திறக்கப்பட்டது. இந்த மீட்பு போர் நடவடிக்கைக்கு திருவிட பகரா மும்முனை தாக்குதல் என பெயரிடப்பட்டது. மீட்பு படைகள் இறங்கிய பகுதிகளை சூழ்ந்து கொண்ட புலிகளின் படையணிகள் எதிரியை நகரவிடாது முடக்கி வைத்து கடும் சண்டையில் ஈடுபட்டனர். மீட்பு படைகள் மீள முடியாத ஒரு மரணப் பொறிக்குள் சிக்கிக்கொண்டன. தரையிறங்கிய படையினரை இறுக்கமான முற்றுகைக்குள் சிக்க வைத்த பின்னர் அன்றிரவே படைமுகாம் சமர் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டது. ஜூலை 18 நள்ளிரவுடன் முல்லைத்தீவு பெருந்தளம் முழுமையாக புலிகளிடம் வீழ்ச்சியடைந்தது.
எனினும் கடல்பலியாலும் வான்பலியாலும் மீட்பு படைகளை தொடர்ந்து அனுப்பி வைக்கும் முயற்சிகளை ஸ்ரீலங்காவின் படைத்துறை தலைமை கைவிடவில்லை. 20, 21, 22, 25 நாட்களில் கடல் வழியாகவும் வான்வழியாலும் மீட்பு படைகளை தரையிறக்கும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. தொடர்ச்சியாக நிகழ்ந்த கடற்சமரில் ஸ்ரீலங்கா கடற்படையின் 2 பீரங்கி படகுகள் மூழ்கடிக்கப்பட்டன. கடற்படை கலங்கள் பல சேதமாக்கப்பட்டன. தரையிறங்கிய மீட்பு படைகளின் கதி படுமோசமாகியது. புலிகளின் போர் அணிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு மோட்டார்கள் இயந்திர துப்பாக்கிகளால் உக்கிரமான தாக்குதலுக்கு ஆளாகி வந்ததால் இறக்கப்பட்ட துருப்புகளுக்கு பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டது. மீட்பு படைகளை மீட்டெடுப்பதே சிங்கள படை தலைமைக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இறுதியாக ஜூலை 26 நாளன்று புலிகளின் கடுமையான எதிர்த்தாக்குதலுக்கு மத்தியில் மீட்பு படையணிகள் அவசரமாக மீட்டெடுக்கப்பட்டன. அத்துடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முல்லைத்தீவு சமர் முடிவுக்கு வந்தது. முல்லைத்தீவு சமருக்கு ஓயாத அலைகள் ஒன்று என பெயரிட்டார் பிரபாகரன். இத்தாக்குதல் நடவடிக்கையின் பிரதான கட்டளை தளபதியாக கர்னல் பால்ராஜும் தாக்குதல் ஒருங்கிணைப்பு தளபதியாக கர்னல் தீபனும் பணியாற்றினர். சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி, மகளிர் படைப்பிரிவு, கடற்புலிகளின் அணி ஆகியவற்றுடன் வேறு அணிகளும் இச்சமரில் பங்கு பெற்றன. முல்லைத்தீவு சமரில் ஸ்ரீலங்கா இராணுவம் பாரிய உயிரிழப்பை சந்தித்தது. படைமுகாம் சண்டையில் 1200 இராணுவத்தினரும் தரையிறக்க பகுதியில் 300 பேருமாக மொத்தம் 1500 படையினர் முல்லைத்தீவு சமரில் களபலியாகினர். எமது தரப்பில் ஆண்களும் பெண்களுமாக 315 போராளிகள் உயிரிழந்தனர். இச்சமரில் கனரக பீரங்கிகள் உட்பட பெருந்தொகையான ஆயுதங்களை விடுதலை புலிகள் கைப்பற்றினர். 2 122 mm பீரங்கிகள், 4 120 mm மோட்டார்கள், 1000 பீரங்கி எரிகணைகள், 1000 சிறு ரக இயந்திர துப்பாக்கிகள், பல லட்சம் வெடிப்பொருட்கள் என பெருந்தொகை ஆயுதங்கள் புலிகள் வசமாகின. விடுதலை புலிகளிடம் சிக்கிய ஆயுத தளபாடங்களின் பெறுமதி 200 கோடி ரூபாவுக்கு அதிகமாகும் என அரச தரப்பு இராணுவ ஆய்வாளர் ஒருவர் மதிப்பீடு செய்தார். முல்லைத்தீவு சமரில் சோகமான அம்சம் என்னவென்றால், களத்தில் பலியாகிய சிங்கள படையினரின் உடல்களை பொறுப்பெடுக்க சந்திரிக்க அரசு மறுத்தமையாகும். இராணுவத்தினரின் உடல்களை ஒப்படைப்பதற்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினர் மேற்கொண்ட பகிரத முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இறுதியில் அழுகாத நிலையிலிருந்த 50 உடல்களை மட்டும் வாவுனியாவில் வைத்து இராணுவம் பொறுப்படுத்தது. அழுகிய நிலையிலிருந்த 1000-க்கும் அதிகமான இராணுவத்தினரின் உடல்கள் முறிகண்டி காட்டுப்புறத்தில் மலையாக குவிக்கப்பட்டு இராணுவ மரியாதை அளிக்கப்பட்ட பின்னர் தகனம் செய்யப்பட்டன. இரும்பு கோட்டை போன்ற இறுக்கமான பாதுகாப்புடைய முல்லைத்தீவு பெருந்தளம் ஒருநாள் சமரில் தாக்கி அளிக்கப்பட்டமை, என்றுமில்லாத பெருந்தொகையாக 1500 படையினர் கொல்லப்பட்டமை, முதற் தடவையாக கனரக பீரங்கிகள் விடுதலை புலிகளிடம் சிக்கியமை, முல்லைத்தீவு பெருநிலப்பரப்பும் கேந்திர முக்கியத்துவமான கடல் பரப்பும் தமிழரிடம் வீழ்ந்தமை ஆகிய இந்த பெரும் பின்னடைவுகள் சந்திரிக்க அரசுக்கு ஒருபுறம் திகைப்பையும் மறுபுறம் தலைக்குனிவையும் ஏற்படுத்தின. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி புலிப்படையின் முதுகெலும்பை முறித்துவிட்டதாக பறைசாற்றி பெருமிதம் கொண்டாடி வந்த அரசாங்கத்திற்கு முல்லைத்தீவில் விடுதலை புலிகள் ஈட்டிய மகத்தான இராணுவ சாதனை பேரிடியாக விழுந்தது. இனப்பிரச்சினையின் தீர்வுக்கு இராணுவ அணுகுமுறையை வலியுறுத்தி நின்ற சமாதானத்திற்கான யுத்தம் என்ற சந்திரிக்காவின் கோட்பாடும் அர்த்தமிழந்து அடிபட்டு போனது. முல்லைத்தீவில் சந்தித்த பேரிழப்பினால் சிங்கள ஆயுதப்படைகளின் மனவுறுதி ஆட்டம் கண்டது. உயிரிழப்பு விவரங்கள் தெரிய வந்ததும் சிங்கள மக்கள் திகிலடைந்தனர். மனமுடைந்த மக்களையும் உறுதி தளர்ந்த படைகளையும் திசை திருப்பி திருப்திப்படுத்தும் நோக்குடன் சந்திரிகாவின் அரசாங்கம் திடீரென முல்லைத்தீவு சமர் முடிவுக்கு வந்த அன்றைய நாளே புதிய போர் முனையை திறந்தது. ஜூலை 26 நாளன்று தரையிறங்கிய மீட்பு படைகளை விரட்டியடித்து முல்லைத்தீவு சமருக்கு முடிவு கட்டிவிட்டு படைமுகாமில் கைப்பற்றிய ஆயுத தளபாடங்களை எமது போர் அணிகள் அகற்றி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய சிங்கள அரசு புதிய படை நடவடிக்கையை முடுக்கிவிட்டது. ஆனையிரவு பெருந்தளத்திலிருந்து மின்னல் வேகத்தில் முன்னேறிய சிங்கள படையணிகள் 1 கிலோமீட்டர் தொலைவிலிருந்த பரந்தன் பகுதியை கைப்பற்றின. சத்யஜயா என பெயரிடப்பட்ட இப்படை நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரந்தனின் வீழ்ச்சியை அபாரமான இராணுவ சாதனையாக பரப்புரை செய்தது அரசாங்கம். பரந்தனை கைப்பற்றிய மறுவாரமே 1996 ஆகஸ்ட் 4 நாளன்று சத்யஜயா 2 என்ற பெயரில் சிங்கள இராணுவம் கிளிநொச்சியை நோக்கி முன்னேறிய இராணுவத்தினரை எதிர்த்து விடுதலை புலிகளின் படையணிகள் மூர்க்கமாக போரிட்டன. எமது போராளிகளின் கடும் எதிர்த்தாக்குதல் காரணமாக இராணுவத்தினரின் தந்திரோபாய குறிக்கோள் முழுமையாக நிறைவு பெறவில்லை. கிளிநொச்சி நகரத்தின் ஒரு பகுதியை மட்டும் இராணுவம் கைப்பற்ற முடிந்தது. முல்லைத்தீவில் எதிர்கொண்ட பேரழிவுக்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் பல நாட்களாக தொடர்ந்த கிளிநொச்சி சமரின் போது பீரங்கிகளாலும் விமானங்களாலும் குண்டு மாறி பொழிந்து கிளிநொச்சி நகரையும் அதன் சுற்றுப்புறங்களையும் சிங்கள படைகள் தரைமட்டமாக்கின.
முல்லைத்தீவு படைமுகாமை இழந்து கிளிநொச்சியில் முன்னேற முடியாது முடக்கப்பட்ட போதும் ஸ்ரீலங்காவின் படைத்துறை தலைமை தனது ஆக்கிரமிப்பு போர் திட்டங்களை கைவிடப் போவதில்லை என்பது புலிகளுக்கு நன்கு புலனாகியது. அமைதிக்கான போர் என்ற அசட்டுத்தனமான போரியல் தந்திரத்தை சந்திரிகாவோ அன்றி போர் வெறிகொண்ட அவரது மாமனாரோ இலகுவில் விட்டுவிடப் போவதில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். விடுதலை புலிகளை தேடி அளிக்கும் நோக்கில் வன்னி பெருநிலப்பரப்பில் விரைவில் பொருது கலங்களை சிங்கள அரசு திறந்துவிடுமென பிரபாகரன் சரியாகவே எடை போட்டார். மரபு ஒலி போர் முறையில் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்ற பலம் பொருந்திய விடுதலை இராணுவமாக புலிப்படையை கட்டி எழுப்புவதன் மூலமே எதிரியின் எதிர்கால படையெடுப்புகளை முறியடிக்க முடியுமெனவும் அவர் கருதினார். சிங்கள இராணுவத்தின் பெரும் படைத்தளங்களை வலிந்து தாக்கி அளிப்பதற்கும் மரபோலி போரியல் வடிவம் இன்றியமையாதது என்பதும் அவரது அபிப்பிராயம். விடுதலை புலிகள் இயக்கத்தின் போரியல் வளர்ச்சியில் முல்லைத்தீவு சமர் ஒரு வரலாற்று திருப்புமுனையாக அமைந்தது. இந்த சமரில் ஈட்டிய வெற்றியானது புவியியல் கேந்திர அனுகூலங்களுடன் கடற்புலிகளின் அபாரமான வளர்ச்சிக்கும் மரபோலி இராணுவ கட்டமைப்பாக புலிகளின் தரைப்படையணிகளது விரிவாக்கத்திற்கும் வழிகோலியது. முல்லை படையணிகள் முகாமில் கைப்பற்றிய கனரக ஆயுத தளபாடங்களுடன் பீரங்கி மோட்டார் படைப்பிரிவுகளை கட்டி எழுப்பினார் பிரபாகரன். விமான எதிர்ப்பு படையணி, கவச எதிர்ப்பு படையணி போன்ற புதிய படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டன. தகவல் தொடர்பு, மருத்துவம், விநியோகம், போக்குவரத்து பிரிவுகளும் விரிவாக்கம் கண்டன. போர் அறிவியல் நுட்பம் பயின்ற நவீன ஆயுதங்கள் தரித்த சிறப்பு படைகளாக தாக்குதல் அணிகள் நவீனமயம் பெற்றன. ஒரு வலுமிக்க மரபு ஒளி இராணுவமாக புலிப்படையை வளர்த்தெடுத்த பிரபாகரன் தனது போர் அணிகளை கடும் பயிற்சியில் புடம்போட்டு எடுத்தார். தென்னிலங்கையில் போர் வெறிப்பிடித்த பேரினவாத ஆட்சிப்பீடம் தமிழரின் சுதந்திர இயக்கத்தை பூண்டோடு அளிக்க திட்டம் தீட்டிய வேளையில் வன்னியில் தமிழரின் விடுதலை இராணுவம் வரலாறு காணாத வளர்ச்சி போக்கில் வீறு நடை போட்டது. அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வரும் கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.